பீஸ்டோட வேற லெவல் ப்ரோ. இது நெல்சன் வச்சு செஞ்சிருக்காரு, வேற லெவல் ஜெயில சூப்பர். இது மாதிரி தான் நெல்சன் கிட்ட இருந்து எதிர்பார்க்குறோம். மூவி செம்மையா இருக்கு, எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, கொஞ்சம் மாசா இருக்கும்னு நினைச்சேன். ஃபைட்டு எல்லாம் சொல்றேன், விக்ரம் லெவல் எதிர்பார்த்தேன், அந்த அளவுக்கு இல்லை. அனிருத் மியூசிக் தான் ப்ரோ படமே, நல்லா தான் இருக்குன்ற எல்லாமே நல்லா இருக்கு. என்ஜாய் ரஜினி ஃபேன் இருந்தால் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. எனக்கு தெரிஞ்சு கமர்ஷியலாக ஃபேமிலியோட வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஒன்றும் இதுவாக தெரியல, நல்லா இருக்கு படம். ரஜினி படம் நல்லா இருக்குமா, சூப்பராக எடுத்திருக்காங்க, படம் சூப்பராக இருக்கு. ஃபுல்லாக கூஸ் பம்ப் சீன்ஸ் தான் இருக்கு ஃபுல்லாக. தலைவர் ஃபேனாக பார்த்தீங்கன்னா நல்லா பார்க்கலாம். படம் ஃபுல்லாகவே கூஸ் பம்ப்ஸ் தான் இருந்துச்சு. கதை பெருசாக கிடையாது, பட் வந்து சீன்ஸ் ஃபுல்லாகவே சூப்பராக இருந்தது. எல்லார் ஆக்டிங்குமே அந்த கன்னடா ஹீரோ ஸ்டார் அவர் ஆக்டிங் சூப்பராக இருந்தது. மோகன்லால் நல்லா இருந்தது, ரஜினி நல்லா இருந்தது, எல்லாருமே நல்லா இருந்தது. ரஜினி படம் தானே அச்சுக்கே வேலைண்ணா, செம டான்ஸ்லாம் அச்சுக்கே வேணாம், சூப்பர் ஸ்டார்லாம் வேற லெவல் சார். நல்லா இருக்கு சார் படம், இன்னும் ட்ரிப் கூட பார்க்கலாம், இன்னும் ரெண்டு மூணு டைம் பார்க்கலாம் சார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நல்லா நடிச்சிருக்கிறாங்க சார், எல்லாமே நல்லா இருந்துச்சு, எல்லார் ஆக்டிங்குமே நல்லா இருந்துச்சு. ரெஸ்பாண்ட் எல்லாரையும் சூப்பராக யூஸ் பண்ணிருக்காங்க. வேற பிஜிஎம்லாம் அல்ட்டியாக இருந்துச்சு, படம் சூப்பராக இருந்துச்சு, பார்க்கலாம். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, கன்ஃபார்ம் சொல்லுவேன். வீட்டிலேருந்து வரவங்களும் பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம். படமே மொக்கையாக தான் இருந்துச்சு, இல்லை கிளைமேக்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, மற்றபடி கொஞ்சம் ப்ரோ ஒன் டைம் பார்க்கலாம், நல்லா தான் இருக்குது, டீசெண்டான மூவி, ரொம்பலாம் குறை சொல்ல முடியாது. அனிருத் மியூசிக் தான் ப்ரோ படமே ப்ரோ, தலைவருக்காக படம் பார்க்கலாம் ப்ரோ, அவ்வளோதான். படம் சுமாராக இருக்குது, அவ்வளோதான். ரொம்ப கதை தெரிஞ்ச கதை எல்லாமே, இது ட்விஸ்ட்லாம் ஒன்று நாங்கள் கெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, பெருசாக இல்லை. ஸ்க்ரீன் ப்ளே வைஸாக எப்படி இருக்குது? அது கெஸ்ட் பண்ண ஸ்டோரி தான், விக்ரம் படம் கதை மாதிரி தான் இருக்குது. ஆமாம், படம் நல்லாயிருக்கு. இது ஆக்ஷன் படம், ஃபேமிலி ஐட்டம்ஸும் பார்க்கலாம். ஸ்டோரி வைஸ் ஸ்ட்ராங்காக பண்ணல, அந்த ஆக்சுவல் நெல்சன் படம் மாதிரி தான், டார்க் காமெடி படம். காமெடி படமாக எடுத்துக்கலாம், ஆக்ஷன் படமாக எடுத்துக்கலாம், ரெண்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. ப்ளஸ் பாயிண்ட் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அனிருத் தான், அனிருத் தான் பிஜிஎம் வந்து தெரிக்க விட்டுருக்காரு, அவர் தான் அந்த படத்தில் முதுகெலும்பாக இருக்கார். ஸ்டோரி வந்து ஆக்சுவல் நார்மல் ஸ்டோரி தாங்க, சலையை திருறது நம்ம நிறைய ஸ்டோரி பார்த்துருப்போம், அது எடுத்து போன விதம் நல்லாயிருக்கு, எடுத்து போன விதம் நல்லாயிருக்கு. அது ஆக்சுவல் வந்து நெல்சன் ஸ்டைலில் பண்ணியிருக்காரு, டார்க் காமெடி ஆக்ஷன் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணியிருக்காரு. சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருக்குது, வேறு லெவல். ஒரு ஒரு ஷாட்டும் வேறு லெவல், ஸ்லோவில் செகண்ட் ஆஃப்ல ஸ்லோவெலாம் கிடையாது, நெல்சன் ப்ரோ வச்சு செஞ்சுட்டாரு தலைவர், வேற மாதிரி சம்பவம் தான் லெவல், செம்ம பிச்சுட்டாரு. பிஜிஎம்லாம் அல்ட்டியாக இருக்குது, அவர் அந்த க்ரோனை வந்து எடுக்க போவார், அந்த சீக்வன்ஸ் செம்மையாக இருந்தது, வேறு லெவல் இருந்துச்சு. அதுவும் அந்த பிளேன்னு வரும், பிளே ஸ்டாப் பண்ணிவிடுங்கன்னு வரும், அது வேறு லெவல் ப்ரோ. இது மாதிரி தான் நெல்சன் கிட்டே இருந்து எதிர்பார்க்குறோம். மூவி செம்மையாக இருக்குது, அதெல்லாம் எதுவுமே இல்லை, எனக்கு எந்த ஃப்ளாஸுமே தெரியல சார், நல்லாயிருக்கு படம், நல்லாயிருக்கு, எல்லாமே நல்லா இருக்குது. மூணு பேரும் மோகன்லால் சரி, சிவராஜ்குமார், ரஜினி, மூணு பேர் நல்லா நடிச்சிருக்காங்க, நல்ல ஸ்டோரி தான். கடைசியாக என்ன தான் அப்பா பிள்ளை உறவு இருந்தாலும் கடைசியில் தப்புனா தப்புன்னு சொல்லி இது பண்ணுறாங்க, நல்லா இருந்துச்சு. ஓகே, நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நெல்சனோட பேட்டர்ன் தான், அது பீஸ்டில் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் ஓகே, டாக்டர் கோலமாக இருந்ததில் ஓகே, நல்லா பண்ணியிருக்காரு. மற்றபடி அவர் ஃபார்மேட்டில் நல்லா எடுக்க விட்டுருக்காங்க, ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, கரெக்டாக எடுத்துட்டார். 50-50 நெல்சன் படம், 50 சூப்பர் ஸ்டார் படம், அவருக்கு ஏற்ற மேக்ஸ் ஆக்ஷன் சீன் எல்லாமே வச்சுருக்காங்க. பாதி நெல்சன் பேட்டர்ன் பரவாயில்ல, பார்க்கலாம் ஒன் டைம். தம்பி சொல்லலாம், ஒரு கதையே இல்ல, கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்கு.